மெகாஃபோனை ரெண்டு வழியில் நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த இது வழியாக சார்ஜ் பண்ணலாம், இது வழியாக சார்ஜ் பண்ணுறது தனி கேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்டரியை இதுலேருந்து ரிமூவ் பண்ணி கலட்டியில் சார்ஜ் போகிற மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். பேட்டரி எங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பேட்டரி இது இந்த டாப்பில் தூக்கிட்டு இதில் மைனஸ் போடுற மாதிரியும் கீழ்ப்படத்தில் இதில் ப்ளஸ் வர மாதிரியும் இங்கேயே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணும்போது இங்கே லைட் எரியும், இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிரும். பச்சை கலர் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுங்கிறது அதையும் காட்டும். இல்லை இந்த பின்னு வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இது டேரெக்டாக நம்ம பவர் பேங்க்லையோ இல்லை மொபைல் சார்ஜிலோ டேரெக்டாக கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரி தானால் சார்ஜ் ஏறிக்கும். நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த பேட்டரி உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேட்டரி உள்ளே இருக்கும்போது நீங்கள் இதை கலட்டி சார்ஜ் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக உள்ளே வச்சுட்டு இதன் டேரெக்டாக நீங்கள் வந்து பவர் பேங்க்லேயோ அப்படி இல்லைனா நீங்கள் சார்ஜிலே கொடுக்கும்போது இந்த லைட் எரியும். இங்கே சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த லைட் வந்து பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும்.